happy to pass the floor on to Chrissy, who will be our moderator for today. Terima Anda untuk bergabung di sini dan kita akan tumo sa Mas Pangmataga.
Okay, I'm sorry. Yes. Okay. Okay. Thank you very much. And Jinjin, we look forward to hearing to your story. The floor is yours. Jinjin, talam ungalode ninga ninga ungaloda karyate ninga parindukollam. Nandri Krissy. என்னோட பேர் ரமோனியோ ஜென்னியன். பிரசன்டேஷன் தொடங்கலான்னு இருக்கேன். ஒரு மினிட் ஒரு ஒரு நிமிஷம் எனக்கு தொழில்நுட்ப பிரச்சனை வந்துட்டு இருக்கு, என்னால இது திறக்க முடியல. என்னோட பேரு ரமோன் ஐஜன். நான் எதை பத்தி இன்னைக்கு சொல்ல போறேன்னா, மரமல்லாத வன பொருட்கள் பரிமாற்றம் திட்டம், மெதுவான உணவு சமூகம், நிக்ரோஸ், தீவின் பாரம்பரிய உணவை ஊக்குவித்தல் மற்றும் பாதுகாத்தல். இதுல நான் ஒரு உறுப்பினராய் உள்ளேன். இது குறித்து நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். இங்க நீக்ரோஸ்ல இருக்கும் காட்டு உணவுகளை பற்றி நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். இப்ப நம்ம பாத்வான் பத்தி நம்ம பேச போறோம். இது பூர்வீக ஒரு உணவா இந்த நீக்ரோல காணப்படுது. இது வந்து இந்த பகுதியின் ஒரு முக்கியமான ஒரு உணவாய் காணப்படுகிறது. இந்த பத்வான் வந்து நிக்ரோ சமையல்ல எல்லா சமையலையும் இது பயன்படுத்தப்படும். இது இப்போ இது நிறைய காரியத்துல இப்போ அழிந்து கொண்டிருக்கு. இது இப்போ நிக்ரோவின் காட்டுகள்ல இது நிறைய காணப்படும். இந்த நம்ம புகைப்படத்தில் காணப்படும் பச்சுவான் வந்து இதுக்கு 100 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நீக்ரோல 4 விதமான பத்வான் இருக்கு. முதன்மையா லிபோகோ, மொரோடா, பகலோன் அண்ட் சுசாங் டலாகா. இதுவே சுசாங் டலாகா கடைசி பத்வான். இந்த பத்வான் வந்துட்டு நீக்ரோட எல்லா உணவுகளையும் உபயோகப்படும். மெயினா இது நீக்ரோவின் சூப்ல பயன்படுத்தப்படும். இது வந்து உலகளவிலான உணவுல உளவிலான உணவுகள்ல முக்கியமான ஒரு உணவாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. உலகளவான தெரு உணவுகளில் முக்கியமான உணவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. பத்வான் வந்து நிறைய விதமான சூப்லையும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நாள்ல கறி வகைகளையும் இந்த பத்வான பயன்படுத்துகிறோம்.
வறுத்த கறிகளில் இது பயன்படுத்தப்படும் இந்த காணொலியில நம்ம காணப்போற காரியங்கள் 2030ல நடக்கக்கூடிய காரியங்கள் I'm sorry, Manigum, but Ramon, in the Kanuli and Nala sale, but the Mudia Marke. In the Unava Pakambo, the Negro in Inurugayana Unava, either pair Kedios. இதும் நிறைய உணவுகள் நீக்ரோஸோட உணவுகளை பயன்படுத்தப்படும் கஜியாஸ் வந்துட்டு குண்டல் ஏரியாஸ்ல நாட்டப்பட்டு அது விளையப்படுகிறது இது இது காட்டு வகையான உணவுகளாய் காணப்படுது இந்த கட்யூஸ் வந்து இந்த நாள்ல நிறைய அழிஞ்சு கொண்டிருக்கு கண்டிப்பா நம்ம இது காத்து கொள்ள வேண்டிய நம்ம கடமை இருக்கு இது இப்ப நம்ம காண போறது இது உண்மை ஒரு முக்கியமான காரியமா இருக்கு நம்ம வலதுல பார்க்கும்போது கடியோஸ் கடியோஸை நம்ம வறுத்து நம்ம இங்க பயன்படுத்துறோம் கடியோஸை வறுத்து நம்ம அது காஃபி கூட சேர்ந்து நம்ம யூஸ் பண்றோம் அது ஒரு குளி பானமா நம்ம குடிக்கலாம் சுவைப்பழைய நம்ம பார்க்கலாம் இங்க பாரம்பரிய உணவுகளை நம்ம பார்க்கலாம் இங்க எல்லாமே காட்டு உணவுகளாய் காணப்படுகிறது இது மஞ்சள் இது ஒரு உணவு பேழையில் ஒன்றாய் காணப்படுது இது ரொம்ப ஆரோக்கியமானது இது பானமாக நம்ம பானத்துக்காக நம்ம பயன்படுத்தி பானமாக குடிக்கலாம் அடுத்தது இது பார்க்கும்போது சிவப்பு கறி இது எங்களோட இந்த சிவப்பு கோழி வந்து எங்களோட ஒரு நேட்டிவான ஒரு உணவின் காரியமா இருக்கும் இதோ இது நீக்ரோஸின் காட்டு உணவுகள் You took on to guess libas or organic coffee cut raspberries labok wild russell cut ten idellam libas பழத்தை யூஸ் பண்ணி இந்த இந்த பானத்தை நம்ம பயன்படுத்தலாம்
Jin, you took on vandu injioda ore 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 kudumbamai kaanapadum adu payanpaduthi dhaan indha jin nama payanpaduthrom idu uruvaakrom idu tugis idu kaattila kaanapadalam இது மூலமா நம்ம சிப்ஸ் நம்ம உருவாக்கலாம் இது வந்து இஞ்சியின் ஒரு குடும்பத்தை சார்ந்தது வலது புறத்தில் லக்கவாஸ் இந்த லங்குவாஸ் வந்து சாஸ்ல வந்துட்டு செயல் சாஸ்ல பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறது வினிகர்ல நம்ம இதை யூஸ் பண்றோம் இங்க வந்துட்டு காஃபியின் காரியங்கள் நம்ம பாக்குறோம் இது வந்து காடுகளை வளர்ந்துபடுது இந்த காட்டு காஃபி காட்டுல உருவாகும் காஃபி வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு சுவையுள்ளதாய் காணப்படுகிறது நாங்கள் இந்த காட்டு தேனை நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல செயல்படும் போது நாங்கள் எடுத்த இந்த புகைப்படம் அது எல்லாருக்கும் மிக்க நன்றி நான் சொல்றேன் இது ரமோன் சின்சனின் திரை இது பட்டோன் இது பனாய் புக்கிடோன் இது எங்களோட உணவின் பேழை பனாய் புக்கிட்டோன் வந்து எங்கிருந்து உருவாகுதுன்னா கலிகினோ அந்த ஸ்தலத்திலிருந்து உருவாகுது எங்களுக்கு வந்துட்டு இந்த உணவை வந்துட்டு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் இதை நாங்க எங்களோட பாரம்பரிய உணவாக பூர்வீக உணவாக பயன்படுத்துவதில் இந்த பட்வான் என்பது சிட்டிடோ சிபாட்டோல காணலாம் இது இந்த பட்வான நான் 1999 நான் மரத்துல பார்த்தேன் இப்போ இதோட வயசு என்னவென்றால் 30 இந்த மரத்தோட வயசு வந்து 30 என்ன இங்கத்த ஜனங்களோட கறி என்பது இந்த ஜனங்களோட வாழ்வாதாரமா இருந்தால் இருக்கு பட் இருந்தாலும் இந்த பத்துவானை பயன்படுத்துறாங்க நாங்கள் வந்துட்டு மரங்களை வெட்ட மாட்டோம் அதனாலதான் இந்த இடத்துல பத்துவான் வந்து ரொம்ப அதிகமா காணப்படுது
நாங்க நிறைய நாங்க நிறைய காசு நாங்க சம்பாதிக்கிறோம் இதை வந்துட்டு விவசாய வர்த்தகத்துக்கிட்ட நாங்க கொடுத்து நாங்கள் தான் ஒரே இனத்த இனத்தின் ஜனங்கள் இந்த பத்துவானை நிறைய நிறுவனங்களுக்கு கொடுத்து நாங்கள் சம்பாதிப்பதில் இதுல நிறைய விதமான பத்துவான் இருக்கு ஒயிட் பத்துவான் கிரீன் பத்துவான் என்று சொல்லி நாலாவது பத்துவான் பார்க்கும்போது சமமான ஒரு பத்துவான் சதுரமான பத்துவான் கடைசியான பத்துவான் பார்க்கும்போது சுற்று பத்துவான் நாங்கள் ஜனங்களை வந்துட்டு எப்படி ஆர்டிபிஷியல் உணவுகளை காட்டிலும் இந்த பத்துவானை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி நாங்கள் ஜனங்களை வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம் அவங்களை நாங்கள் அதில் ஊக்குவிக்கிறோம் இந்த மரங்கள் வந்துட்டு எப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலும் பழங்களை கொடுத்து கொண்டிருப்பதால் நாங்கள் இதை சேகரித்து நாங்கள் அது மார்க்கெட்டுக்கு நாங்கள் போய் அது கொடுத்து நாங்கள் காசை நாங்கள் உட்கொள்வோம் அது நாங்கள் நிறைய விதத்தில் விற்பனை செய்வோம் எங்களுக்கு இந்த பத்வான் உற்பத்தியில் ஒரு சில மதிப்பீடுகள் உள்ளது என்னோட பேரு பர்வீனியோ புக்கிட்டோன் என்னோட பேரு நான் சந்தோஷமா இருக்கேன் தெரடாவின் பகுதியில 2020 டெராய் பகுதியில நான் ஒருத்தனா இருப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி சின் நீங்க கண்டிப்பா மெதுவான உணவகம் நீக்ரோஸ்ல நீங்க ஃபேஸ்புக் வலைதளங்கள்ல நீங்க பங்கு கொள்ளலாம் அடுத்த தீவுக்கு நம்ம போலாம் பிலிப்பைன்ஸ் நீக்ரோஸ் அது 600 கிலோமீட்டர் நீளம் நான் டோட்டாவை வரவேற்க விரும்புகிறேன் அவர் அவரு ஜான் பலவானின் ப்ரோக்ஸ் பாயிண்ட் SNAK அல்லது சமாங் என்ஜி இணை நிறுவனராக செயல்பட்டிருக்கார் நான் டோட்டோவை எங்களோடு கூட இணைந்து காட்டு உணவுகளை பற்றி பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்னோட பேர் டோட்டோ நான் பழங்கள் மற்றும் மசாலா மற்றும் பிற காரியங்களை குறித்து பலவான் மற்றும் பிலிப்பைன்ஸ்ல இருக்கும் காரியங்கள் குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்
நம்மளோட பேச்சுக்கு நம்ம போறதுக்கு முன்பாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதனால தொற்று நோயினால நிறைய தடுப்பு சட்டம் வந்திருக்கு. இதனால நிறைய இனங்கள், பழங்கள் மற்றும் பழக்காரியங்களை பார்க்கும்போது அடுத்து காட்சி பிலிப்பைன்ஸின் அறிமுகம். பிலிப்பைன்ஸ் ஒரு கலாச்சாரம் ரீதியாக வேறுபட்ட ஒரு நாடாய் காணப்படுது. நூத்தி பத்து இன மொழிகளில் குழுக்களை சேர்ந்து 14 முதல் 17 மில்லியன் பழங்குடி மக்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு கலாச்சாரங்கள், மரபுகள் மற்றும் சுதேசிய அறிவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வளர்ந்த தழுவி தாங்கிக் கொண்டன. பிலிப்பைன்ஸ் காலநிலை வெப்பமண்டலம் மற்றும் கடல்சார் ஆகும். குளிரான மாதங்கள் ஜனவரி மாதத்தில் சராசரி வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ் ஆகும். வெப்பமான மாதம் மே மாதத்தில் 28.3 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலையுடனும் இருக்கும். பிலிப்பைன்ஸில் மழை பொழிவு மிக முக்கியமான காலநிலை உறுப்பு ஆகும். ஈரப்பதம் தாங்கும் காற்றின் திசையையும் மழை அமைப்புகளின் இருப்பிடத்தையும் பொறுத்து நாடு முழுவதும் மழை பொழிவு ஒரு பிராந்தியத்திலிருந்து மற்றொரு பகுதிக்கு மாறுபடும். அடுத்து பார்ப்போம். பிலிப்பைன்ஸின் பல்வேறு நிலப்பரப்புகளில் பாரம்பரிய மூலிகைகள், பழங்கள் மற்றும் மரங்களின் பல்வேறு பயன்பாடுகள். இந்த நாள் கண்டிப்பா நம்ம இது மற்ற வாலிபர்கள், பழங்குடி ஜனங்கள், முன்னோர்கள் இவர்கள் கிட்ட நம்ம இது கண்டிப்பா நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. முதன்மையா பார்க்கும்போது இந்த உணவை நம்ம எதற்காக முதன்மையா நான் பயன்படுத்துறோம்னு பார்க்கும்போது பாரம்பரிய மருத்துவம், அடுத்தது பார்க்கும்போது உயிர் வாழ்வு, மூன்றாவது பார்க்கும்போது பொது பொழுதுபோக்குக்கு, எடுத்துக்காட்டுக்கு பார்க்கும்போது புகைப்பிடித்தல், அப்போ அடுத்ததா பார்க்கும்போது வாழ்வாதாரம் கட்டுப்பாடு. இது பார்க்கும்போது பழங்குடி மூலிகைகள், பழங்களின் எடுத்துக்காட்டுகள். முதன்மையா பார்க்கும்போது அடுத்த நம்ம முதன்மையா பார்க்க போறது குனித். பொதுவாக மஞ்சள் ஆலை என்று அழைக்கப்படும் இதிலிருந்து பெறப்பட்ட மசாலாவை மஞ்சள் என்று அழைக்கப்படுகிறது. அதன் வேர்கள் ஒரு மருந்தாக அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் அதன் மஞ்சள் நிறம் காரணமாக இது சாயம் மற்றும் உணவு வண்ணத்தின் ஒரு வடிவமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நாள் பார்க்கும்போது இந்தோனேஷியா, மலேசியா போன்ற பல இடங்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்க்கும்போது டெக்வாஸ், இது லங்கவாஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது பொதுவாக இஞ்சி என்று தவறாக உணரப்படும் ஒரு வேர்த்தண்டு கிழங்கு இனமாகும். இது செரிமானத்தை ஊக்குவிப்பதால் சுவாச நோய்கள் மற்றும் வயிற்று பிரச்சனைகளை போக்கும் என்பதால் இது மருத்துவ விளைவுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றையும் தூண்டுவதற்கு அல்லது பொதுவான தோல் நோய்களை குணப்படுத்தவும் இது மேற்பூச்சுடன் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்க்கும்போது அடுத்து நம்மளுக்கு பெட்பெட் இருக்கு. பெட்பெத் என்பது பனை இனமாகும். இது பொதுவாக தைவானின் வெப்பமண்டல காடுகளில் காணப்படுகிறது. இது ஒரு கட்டுமான பொருளாக பயன்படுத்தப்படுகிறது, குறிப்பாக அதன் இலைகள் மற்றும் மர
இந்த இலைகள் வந்துட்டு எப்படி தொப்பி போன்ற காரியத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் மரத்தின் தண்டுகள் ஆழமாக காணப்படும் சப்பை பல்வேறு பாரம்பரிய சுவையாக மாற்றலாம் அடுத்து அடுத்து பார்க்கும்போது பறை குலதனம் அரிசி பரந்த அளவிலான பயன்பாடுகளை கொண்டுள்ளது இது ஒரு பிரதான உணவாக இருப்பதை தவிர பாரம்பரியமாகவும் பிற பழங்குடி சமூகங்களுக்கு ஒரு மதுவாகவும் பயன்படுத்தப்படுகிறது பறை சமைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியான வாசனை கொண்டிருக்கிறது இது வணிக அரிசியிலிருந்து மிகவும் மாறுபட்ட அமைப்பை கொண்டுள்ளது மெரிக்கெட் என்று அழைக்கப்படும் பல வகைகள் பலவான்களின் மிகவும் பாரம்பரிய சுவையாக பாரம்பரியத்தின் சுவையாக இருக்கிறது இது இதை வந்துட்டு நம்ம பால் பால் தேங்காய் பாலில் நம்ம கலக்கி நம்ம யூஸ் நம்ம கலக்கி நம்ம இது 4 மாதத்துக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து அடுத்தது செங்கலாய் கமெட் அல்லது இனிப்பு உருளைக்கிழங்கு என்று அழைக்கப்படுகிறது இது பல பழங்குடி மற்றும் பழங்குடியினர் அல்லது சமூகங்களில் ஒரு பொதுவான பார்வை இது தொழில்நுட்ப ரீதியாக வளர எளிதானது ஊட்டச்சத்தின் நல்ல ஆதாரம் மற்றும் மிகவும் மகிழ்ச்சியான சுவை கொண்டது மற்றும் தாவரத்தின் உச்சியை மற்ற உணவுகளும் உணவுகளுடன் உட்கொள்ளலாம் அல்லது கூட்டாளர் செய்யலாம் அடுத்து எஸ் லக்கோஸ் இஸ் வந்து கலஞ்சாஸ்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க தலுக்கா என்பது கமோட்டிங் ஹகாய் அல்லது கசவா என்று அழைக்கப்படும் இது ஒரு வேர்பயிராகும் இது திப்பாய்ச்சல் கிட்டத்தட்ட எங்கும் காணப்படுகிறது பலவானை பொறுத்தவரை இது பொதுவாக உமாவின் சுற்றளவில் அல்லது தரிசு பகுதிகளில் நடப்படுகிறது இது சமைக்க எளிதானது மற்றும் ஊட்டச்சத்துக்கான நல்ல மூலமாகும் அடுத்து பார்க்கும்போது யூசேயோ இதுக்கு புகைப்படங்கள் இல்லை இந்த தானியத்தின் புகைப்படங்கள் இல்லை ரம்புட்டானின் ஒரு காட்டு வகை இது கடினமான மற்றும் இருண்ட உரித்தல் மற்றும் பொதுவான பழத்தை ஒத்த ஒன்று உட்பட பல்வேறு வகைகளை கொண்டுள்ளது இருப்பினும் பொதுவான ஒன்றிலிருந்து அதை வேறுபடுத்துவது புளிப்பு இனிப்பு சுவை இது நாக்குக்கு நீடித்த கூச்ச விளைவை ஏற்படுத்துகிறது இது நாக்குக்கு நீடித்த கூச்ச நல்ல ஒரு இனிப்பான சுவை விளைவை ஏற்படுத்துகிறது அடுத்து பார்க்கும்போது சலேங் இது ஒரு பிசின் மரம்
அதன் பிசின் தீட்டு விளைவிக்கும் பூச்சிகளை அசைக்க தூபமாக பயன்படுத்தப்படுகிறது தீய சக்திகளை தடுப்பது அல்லது நோய்களை குணப்படுத்துவது என்றும் நம்பப்படுகிறது அவ்வளவுதான் ஒரு சில பாரம்பரிய உணவுகளின் பிரசன்டேஷன் முடிந்தது அடுத்து பார்க்கும்போது ஆரோக்கியத்திற்கு உள்நாட்டு உணவுகளின் பங்கு தொலைதூர பகுதிகளில் உள்ள பழங்குடி சமூகங்களுக்கு ஊட்டச்சத்துக்கான முதன்மை ஆதாரமாக இன்று வரை உள்நாட்டு உணவுகள் உள்ளன பல தாவர இனங்கள் மூலிகை அல்லது மருத்துவ பயன்பாடுகளை கொண்டுள்ளன பழங்குடி உணவுகளிலிருந்து தொலைதூர பகுதிகளில் உள்ள பழங்குடி சமூகங்களுக்கு ஊட்டச்சத்துக்கான முதன்மை ஆதாரமாக இன்று வரை உள்நாட்டு உணவுகள் உள்ளன உண்மை பார்க்கும்போது நிறைய இந்த நம்ம காமிச்ச தானியங்கள் நிறைய மருத்துவ குணத்தை உள்ளது உண்மை பல தாவர இனங்கள் மூலிகை அல்லது மருத்துவ பயன்பாடுகளை கொண்டுள்ளன பழங்குடி உணவுகளிலிருந்து பெறப்பட்ட ஊட்டச்சத்து பழங்குடி சமூகங்களுக்கு அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்கிறது உள்நாட்டு உணவுகளுக்கு இடையான தொடர்பு என்ன சுதேச உணவுகள் மற்றும் பிற சுதேச கலாச்சாரங்கள் மற்றொன்று இல்லாமல் இருக்க முடியாது சுதேச உணவு பல உள்நாட்டு கலாச்சாரங்களின் மையத்தில் உள்ளது பெரும்பாலான பூர்வீக மரபுகள் மற்றும் கலாச்சாரங்கள் மூதாதையர் நிலங்களுடன் பிணைக்கட்டு பிணைக்கப்பட்டுள்ளன மக்கள் திறமையாக பராமரிக்கக்கூடிய இடங்களில் தங்க முடைகிறார்கள் உண்மையா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் ஸ்தலங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமானதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அங்க இந்த பழங்குடியினரோட உணவின் வகைகளை நம்ம உற்பத்தி செய்யலாம் அடுத்து பார்க்கும்போது உள்நாட்டு உணவு முறைகளை பாதுகாப்பதில் இளைஞர்களின் பங்கு என்ன இதனால பார்க்கும்போது என்டிஎஃப்பி பார்ட்னர்ஸ் பலவான் பார்ட்னர்ஸ்ல பார்க்கும்போது வாலிபர்களை நம்ம இதில் செயல்படுத்தலாம் இதனால பழங்குடியினரோட உணவுகளை நம்ம வளர்த்துவதற்கு நம்ம நிறைய ஒரு குறுகிய திட்டமா இருக்கும் அதை நம்ம விரிவாக்கணும் உள்நாட்டு உணவுகளை வளர்ப்பதற்கும் சேகரிப்பதற்கும் சிக்கலான அறிவு மற்றும் குறிப்பிட்ட அளவிலான உணவு திறன் தேவை இது இல்லாமல் உணவு முறையின் இருப்பு ஆபத்தில் இருக்கக்கூடும் எனவே சுதேசிய உணவு முறைகளின் தொடர்ச்சியில் அறிவை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு மாற்றுவது ஒரு முக்கிய அம்சமாகும் நன்றி உங்களோட பேச்சுக்காக உங்களோட பங்குக்காக நன்றிகளை நான் நன்றி சொல்றேன்
இந்த விதமான ஒரு பேச்சுகள் நம்மளுக்கு நிறைய நம்மளுடைய அறிவுகள் இந்த காட்டு உணவுகளின் அறிவுகளை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் கண்டிப்பா கலாச்சார பயன்பாடுகள் குறித்து டோட்டோ தியா போன்றவர்கள் நம்மளோடு கூட இருக்காங்க பகிர்ந்து கொள்றதுக்கு இந்த புகைப்படத்துல பார்க்கும்போது பலவான் தெற்கு பலவான்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் முதன்மை நாங்க மேற்கு கலிமண்டனுக்கு நாங்க சென்றோம் இந்த நாள்ல மெதுவான உணவுத்துல இந்திய இந்தோனேஷியா கண்டிப்பா இந்தோனேஷியாவில இருந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ வச்சிருக்காங்க குரியான் மலுப்பகுதிகளின் காட்டு உணவுகள் குரியான் வந்துட்டு ஃபுட் சிஸ்டம்க்கு ஒரு எடுத்துக்கட்டாய் காணப்படுகிறது எங்க வந்துட்டு உணவை வந்துட்டு நம்ம காத்துக்கொள்ளலாம் அது இனி வளர்க்கும் செயல்படலாம் கலமண்டான் மலேசியாவில் இருக்கும் கலமண்டானுக்கு அவங்க நிறைய காரியத்துல உதவி செய்து கொண்டிருக்காங்க இதோடு பாத் நீங்க இருக்கீங்களா நம்மளுக்கு தெரியும் அவரு பயணத்தில் இருந்தார் ஒரு இடத்துல நிறுத்தி கிறிஸ்டினா நீங்க இது அவர் பார்த்தீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஹலோ பரா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒளிப்பதிப்பை நம்ம காட்சியில நம்ம போடுவோம் நம்ம இந்த காட்சியை நம்ம காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து நம்மளோடு கூட வந்து பங்கெடுப்பாங்க லூ கெனன்டாவா எங்கள் உணவை ஒரு பாரம்பரிய முறையில் அனுபவிப்பது தென்கயான் உணவு மற்றும் அதனுடைய அடையாளம் கிரையான் தீவுகளில் ஃபின்யாமிக்கா டெராங் பருவை சேர்ந்த விவசாயி டெராங் பருவை சேர்ந்த விவசாயி கிராமத்தின் சுற்றுப்புறங்களில் தென்காயின் காட்டுகள் வளர்க்கிறோம் அதை பிசைந்து எடுத்து ஒதுக்க வைக்கிறோம் அதை சமைப்பதற்கான மிக எளிய வழியாகும் அது பிசைந்து எடுத்து கொதிக்க வைக்கிறோம் நாங்கள் சில நேரங்களில் அதில் அரிசி சேர்க்கிறோம் சமைக்கும் போது அது ஒரு பிசு பிசுப்பு சாற்றை உருவாக்குகிறது இது எங்களுக்கு பிடித்த காட்டு காய்கறிகள் ஒன்றாகும் எங்கள் மூதாதையர் காலத்திலிருந்து இது இன்னும் நமக்கு மிகவும் பிடித்தது
உண்டாகும் என்று மூதாதையர் காலத்திலிருந்து இது இன்னும் நமக்கு மிகவும் பிடித்தது. சில உள்ளூர் உள்ளவர்கள் இனி படுவதில்லை, ஆனால் இன்று வரை நாங்கள் எப்பொழுதும் தென்காயினை அனுபவிக்கிறோம். லுபாயா வாழை விடிப்பில் மூட்டப்பட்ட மென்மையான அரிசி, ஜாவில் அவர்கள் அதை லோண்டோங் என்று அழைக்கின்றனர். ஆனால் நாங்கள் அதை வித்தியாசமாக செயலாக்கிறோம். அரிசியை கொதிக்கும் வரை நிறைய தண்ணீரில் சமைக்கிறோம். பின்னர் நாங்கள் அரிசியை பிசைந்து விடுகிறோம். நாங்கள் அதை சிறிது உலர அனுமதிக்கிறோம். நாங்கள் அதை மற்ற தாவரங்களில் வாழை இலைகள் அல்லது இலைகளில் போர்த்துகிறோம். ஆனால் பிடித்தது வாழை இலைகள். லுபாலயா என்பது நாம் தினமும் அரிசி தயாரிப்பதுதான். நம் மக்களுக்கு இது அரிசி பரிமாறவும் சாப்பிடவும் ஒரே வழி, ஆனால் அது பிடித்த வழி. பிட்டர் அரிசி கடிச்சி, பிட்டர் என்றால் அரிசி கலந்த காய்கறிகளின் மற்றும் ஒரு கஞ்சி போல ஒன்றாக சமைக்கப்படுகிறது. பிட்டர் தென்காயன் என்பது அரிசி கலந்த தென்காயன் ஆகும். பிட்டர் பெல்லுடு என்பது டார்ச் இஞ்சி செடியின் மலர் மொட்டுகளுடன் கலந்த அரிசி. பிட்டரை ஒரு பக்க உணவாக கருதுவதால் நாங்கள் அரிசியுடன் கசப்பான அல்லது அரிசி கஞ்சியை சாப்பிடுகிறோம். எங்கள் வழியில் வழக்கமான அரிசிக்கு பிட்டர் ஒரு மாற்று அல்ல. பக்கிஸ் மெரோஸ், இது சிவப்பு ஃபர்ன். சிவப்பு ஃபர்ன் என்பது ஒரு காட்டு உணவாகும். இது எங்கள் கிராமத்தில் சுற்றுப்புறங்களில் எளிதில் காணப்படுகிறது. நாங்கள் இளம் தளிர்களை தேர்ந்தெடுப்போம். பாரம்பரியமாக நாம் அதை மூங்கில் சமைக்கிறோம். நாங்கள் மீன், அரிசி அல்லது பிற பொருட்களை சேர்க்கிறோம். மெதுவான நெருப்பில் அதை சமைக்கிறோம். பின்யமிக்கா பெட்னி தேசா தேராங்கு பாரோ, சிவப்பு ஃபர்னின் சுவை மற்ற பொதுவான ஃபர்ன்களிலிருந்து வேறுபட்டது, சற்று கசப்பானது. தெலு சாமோ, அரிசி மூங்கில் புளித்த தெலு சாமு தயாரிக்க உப்பு மற்றும் மீன் அல்லது இறைச்சி போன்ற பிற பொருட்கள் மூங்கில் குச்சியில் சேர்க்கப்படுகின்றன. ஒரு மாதம் அல்லது அதற்கு மேல் புளிக்கட்டும். கடந்த காலத்தில் மூங்கில் அரிசி வயலில் ஒரு மாதம் அல்லது ஒரு புளிப்பு சுவை பெறும் வரை புதைக்கப்பட்டதும் நம் முன்னோர்களால் உணவு பாதுகாக்கப்பட்ட வழிகளில் இதுவும் ஒன்றாகும். அந்த நாட்களில் குளிர்சாதன பெட்டி இல்லை. இது எங்கள் மொழியில் தெலு. இது இறைச்சியால் தயாரிக்கப்படலாம் மற்றும் மீன் நமக்கு பிடித்து ஒன்று தெலு மீன் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. நெல் வயல்களில் இருந்தோ அல்லது ஆற்றில் இருந்தோ மீன்களை நாம் எளிதாக பெறலாம். பசு பயட், காட்டுத்தரை ஆர்கிட். ஆர்கிட் எங்கள் வீடுகளுக்கு அருகில் காட்டுக்குள் வளர்கிறது. இது மிகவும் பொதுவானது. இது நம் முன்னோர்கள் அதை சாப்பிடுவதற்கு கசப்பான சுவை கொண்டது. வழக்கமாக நாங்கள் அது மீன் அல்லது இறைச்சியுடன் கலக்கிறோம். ஒரு சுவையை அதிகரிக்கும் ஒரு காட்டில் வளரும் ஒரு காட்டு தாவரத்தின் இலைகளை பயன்படுத்துகிறோம். எங்கள் மொழியில் நாம் அதை அப்ப இலைகள் என்று அழைக்கிறோம். சில பாரம்பரிய உணவுகள் நம் உணவில் இருந்து மறைந்து வருகின்றன. ஆனால் நம் முன்னோர்களின் உணவை புதுப்பித்து மீண்டும் கண்டுபிடிக்க விரும்புகிறோம். நாங்கள் அதை புதுமைப்படுத்த முயற்சிக்கிறோம். அதற்கு ஒரு நவீன திருப்பத்தை கொடுக்க, அதனால் மக்கள் இதை விரும்புகிறார்கள். கிரையான் ஹைலாண்ட்ஸின் வயல்கள், காடு மற்றும் ஆறுகளின் இருந்து உணவு கிடைக்கிறது. உணவு என்பது நமது கலாச்சார அடையாளத்தின் ஒரு பகுதியாகும். உணவை பகிர்வது எங்கள் பாரம்பரியம். நன்றி. உங்களோட வீடியோக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். கண்டிப்பா இதை பார்க்கும்போதே நாங்கள் அந்த தளத்திற்குள்ளாக போகக்கூடிய ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு வந்திருக்கு. ஹலோ எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நான் மெதுவான உணர்வத்தில் நான் எலியாஸ் எசையா இதனால காட்டு உணவுகள் இதனால இதோட கலாச்சாரத்தை பார்க்கும்போது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கு. இந்த நாள்ல 2000ல பார்க்கும்போது கிரையான் தீவுகள் இது லோகோ கவம் அரசாங்கத்தினால் ஆதரிக்கப்படுகின்றது. இது எப்படி கல் நன்றி. நன்றி நன்றி எலியாஸ் நன்றி. அவர் காட்டு உணவுகளின் முக்கியமான ஒரு ஆளாய் மாத்திரமல்ல மூங்கில் நல்ல ஃப்ளூட்டில் நல்ல வாசிக்கக்கூடிய ஒரு நபராயும் காணப்படுகிறார். இதனால நிறைய காட்டு உணவுகள் நிறைய இடத்துல வந்து ஊக்குவிக்காமல் காணப்படுகிறது. இதனால நிறைய நிறுவனங்கள் நிறைய பெண்கள் நிறுவனங்கள் நிறைய அசோசியேஷன்ஸ் எல்லாமே இணைந்து பராரா நெறிமுறைகள் நெறிமுறைகளை இணைந்து செயல்படுத்துகின்றது. என்னோட அடுத்த பேச்சாளர் பார்க்கும்போது டமி வனத்தேன் நெட்வொர்க் இந்தோனேஷியா உடன் நீண்ட காலமாக பயணியாற்றியதற்காக டமி அறியப்படுகிறார். குறிப்பாக தேன் தரங்கள் மற்றும் பிற என்டிஎஃபிக்களின் தரங்களை வளர்ப்பதிலும் அவர் சிறிய நடுத்தர என்டர்பிரைசஸ்களுக்கான பயிற்சியாளராக உள்ளார். மேலும் மேலும் சமீபத்தில் பராரா கடையில் ஒரு செயல்பாட்டு மேற்பயர்வாளராக இணைகிறார். டமி வந்து காட்டு தேனில் அந்த ப்ராஜெக்ட்ல செயல்படுத்திருக்காங்க. அவர் டமி நன்றாக சமைக்கிறாள். அவளுடைய விளக்காட்சியின் முடிவில் ஒரு செய்முறையை பகிர்ந்து கொள்வாள். டமி உங்களுக்கு நன்றி சொல்றோம். நீங்க வந்து உங்களோட பகிர்வுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். எல்லாருக்குமே மதிய வணக்கம். என்னோட பேரு டமி. இந்த ஆர்கனைசருக்கு நான் நன்றி சொல்றேன். என்னையும் நீங்கள் வரவேற்றதற்காக நன்றி சொல்றேன். நான் பராரால இருந்து இருக்கேன். பராரா இந்தோனேஷியா நெருமுகளை கடை சார்ந்தது.
அடுத்து பரரா என்னென்ன காரியத்தை அடங்கியுள்ளது என்பது பார்க்கும்போது பெண்கள் நிறுவனங்கள் அதே மாதிரி வனத்தேன் போன்ற எல்லா சமுதாயமும் இணைந்து அதில் செயல்படுகின்றது இங்கே நம்ம பார்க்கலாம் என்னென்ன புகைப்படங்கள் பார்க்கலாம் பார்க்கும்போது கரி ஆர்கானிக் அரிசி வனத்தேன் புதிய நீர் மற்றும் கடல் உணவுகளை அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்கலாம் இது இந்த இந்த புகைப்படத்தில் 2015 நடைபெற்ற பண்டிகை பராராவில் நடைபெற்ற பண்டிகையை நம்ம பார்ப்போம் அடுத்து இது இது பார்வை மற்றும் நோக்கம் பராராவின் பார்வை மற்றும் நோக்கம் பனேன் ராய் நுசாந்திரா என்பது ஒரு நியமமான வர்த்தக சந்தைப்படுத்துதல் தளம் மற்றும் இயக்கம் ஆகும் இது இந்தோனேஷியா சமூக உற்பத்தியாளர்களின் நலனை மேம்படுத்த முயல்கிறது இது பாதுகாப்பு கலாச்சாரம் மற்றும் உள்ளூர் மரபுகளின் அடிப்படையில் தயாரிப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் பராரா நியமன வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறது உள்ளூர் உணவு மற்றும் கைவினை பொருட்களை உள்ளடங்கியது அவை நல்ல தரமான ஆரோக்கியமான மற்றும் நுகர்வோருக்கு பாதுகாப்பானவை அடுத்து முக்கிய மதிப்புகள் பார்க்கும்போது உள்ளூர் உணவுகள் ஆரோக்கியமான உணவுகள் நியாயமான நிலையான உணவுகள் இதுல நீங்க பார்க்கும்போது உள்ளூர் ஆரோக்கிய சிகப்பு மற்றும் நிலையான ஒவ்வொரு நிறுவனத்தின் லோகோவை நீங்க பார்க்கலாம் இங்க 30க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் தயாரிப்பாளர்களை ஆதரிக்கிறது இந்த முக்கிய மதிப்புகளை ஊக்குவிக்கிறது எங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கு என்ன என்னன்னு பார்க்கும்போது நிறைய தீவுகள்ல இந்தோனேஷியா தீவுகள்ல இந்த காட்டு உணவுகள் உள்ளூர் உணவுகளை அந்த இடத்துல கொண்டு போய் ஜனங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் அதை வளர்த்தணும் என்பதே எங்களோட நோக்கமா இருக்கு இது பார்க்கும்போது சகோ நூடுல்ஸ் என்பது இது வந்து சகோ நூடுல்ஸ்க்கான ஒரு எடுத்துக்காட்டை காணப்பது இது இட்டாலியன் கார்பனோரா அடுத்து பார்க்கும்போது இது வெஸ்ட் களிமந்தன் தயக் கெனையாண்டாஸ் மூங்கில் ஷூட் முன்பதிவு தயா கனதியன் 4 மாவட்டங்களில் மூங்கில் தளிர்களை பாதுகாக்கிறார் லண்டக் மெம்பவா பெங்கயாங் மற்றும் குபுராயா அவர்களுக்கு பராரா கூட்டாளர் யாயாசன் தியான் தமா உதவி செய்துள்ளார் உலர்ந்த மூங்கில் தளிர்கள் உள்ளூர் மொழியில் ரபு கரிங் அல்லது ரபு கரிங் என்று அழைக்கப்படுகின்றன அவை தினசரி உணவில் வகுப்புவாதாக வேளாண்மை அல்லது பலாலே அல்லது நெல் வயல் நடவடிக்கைகள் மற்றும் கவாய் திருவிழா மற்றும் திருமணங்களில் பொது பயன்படுத்தப்படுகின்றன இன்னும் ஏராளமான பங்கு உள்ளது தினசரி உணவில் அவர்கள் தேங்காய் பாலுடன் கோழி மற்றும் மசால் பொருட்களுடன் வறுத்தெடுக்கப்படுகின்றது நவம்பர் முதல் ஜனவரி வரை படப்பிடிப்பு காலம் சில நேரங்களில் ஆகஸ்ட் முதல் தொடங்கி மழைக்காலம் எப்போது தொடங்கிறது என்பதை பொறுத்து வானிலை முறைகளில் மாற்றம் காரணமாக இப்போது நிச்சயம் மற்றது மூங்கில் இனங்கள் பெதுங் டென்ட்ரோ கலாமஸ் ஆஸ்பர் அளவு பெரியது 2 முந்தி ஸ்கீசோ ஸ்டி ஸ்டீம் எம்பி அளவு சிறியது இது பார்க்கும்போது அறுவடை மற்றும்
செயலாக்க செயல்முறைகள் செயல்முறைகள் சமையல் தளிர்கள் பயன்பாட்டிற்கான மூங்கில் குடியேற்றங்கள் நெல் வயல்கள் மலைப்பகுதி ஆற்றங்கரைகள் வன விளம்புகளில் அமைந்துள்ளது அவற்றை இன்னும் கால்நடையாக அடையலாம் 4 முதல் 5 பேர் கொண்ட குழுக்கள் பெண்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக மூங்கில் கொத்துக்களை தேடுகிறார்கள் பெரும்பாலும் பாம்புகள் இருக்கும் இடத்தில் பெரும்பாலும் மூங்கில் காணப்படுகிறது எனவே குழுக்களாக செல்வது சிறந்த பாதுகாப்பை குறிக்கிறது அறுவடை போது அறுவடை செயல்முறை பற்றி அறிவு மாற்றுவது அறுவடை செய்யக்கூடிய மூங்கில் அங்கீகாரத்தில் இருப்பிடத்தை அங்கீகரித்து மூங்கில் வளர்ப்பது அறுவடைக்கு பிறகு மூங்கில் தளிர்கள் 3 முதல் 5 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அறுவடை செய்யலாம் வீட்டில் மூங்கில் தளிர்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவவும் தனித்தனி தளிர்கள் மற்றும் தண்டுகள் நீளமாக நறுக்கவும் புகாங் இலைகளுடன் சுவையூட்டும் இலைகள் உள்ளூர் MLG உப்பு மென்மையாகவும் வடிகட்டவும் பின்னர் வெயில் காயவும் அறுவடை முதல் சமையல் வடிகட்டுதல் வரை 1 நாளில் செய்யப்படுகிறது அடுத்து பார்க்கும்போது இன்னும் லேசாக இருந்தால் அதே நாளில் உலர்த்தலாம் உலர்த்துதல் 2 முதல் 5 நாட்கள் சூடான வெயிலை பொறுத்து செய்யப்படுகிறது உலர்த்திய பின் ஈரமான மூங்கில் தளிர்கள் 40 முதல் 50% உலர்ந்த மூங்கில் தளிர்களாக சுருங்குகின்றன பின்னர் மூங்கில் 4 முதல் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் விரும்பிய மென்மை மற்றும் உலர்ந்த மூங்கில் தளிர்களின் தரத்தை பொறுத்து பின்னர் தளிர்கள் வதக்க அல்லது தேங்காய் பாலுடன் சமைக்க தயாராக உள்ளன கனயாந்த் மக்களுக்கு மூங்கில் முக்கியமானது ஏனென்றால் அவர்கள் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க உதவும் நிலச்சரிவுகளை தடுக்கும் பாரம்பரிய சடங்குகளின் ஒரு பகுதியாகும் கைவினை பொருட்கள் வேலை கருவிகள் மற்றும் மேலும் அவை உணவு மூலங்கள் என்பதால் அடுத்து பார்க்கும்போது சோளம் மாவு மற்றும் மூங்கில் தளிர்கள் பரரா இந்தோனேஷியா நெறிமுறைகளில் முறைக்கடை இந்தோனேஷியா நுகர்வோரின் உணவுகளின் உள்ளூர் உணவுகளை ஒருங்கிணைக்க முயல்கிறது பழக்கமான இந்தோனேஷியா உணவு மற்றும் பிற அறியப்பட்ட ஆசிய மற்றும் மேற்கத்திய உணவுகளின் ஆரோக்கியமான திருப்பங்கள் மூலம் அடுத்து பார்க்கும்போது சுகோ பங்கெட் வில்லேஜ் கெரன்சி வெஸ்ட் சுமத்ராவிலிருந்து வெல்ட் ராஸ்பெரி இந்த காட்டு ராஸ்பெரி உள்ளூர் மொழியில் கெர்பென் என்று அழைக்கப்படுகிறது இது வனப்பதில் புதர் போல வளர்கிறது உள்ளூர் சமூகம் ஏற்கனவே ஒரு சமூக வனவில் வனவியல் அனுமதி பெற்றுள்ளது இந்த காட்டு பழம் இளம் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் குழந்தைகள் பொதுவாக நெல் வயல்களில் பெற்றோருக்கு உதவும் போது இதை சிற்றுண்டாக சாப்பிடுகிறார்கள் அடுத்து பார்க்கும்போது வெல்ட் ராஸ்பெரியுடன் தயாரிப்பு கண்டுபிடிப்பு வெல்ட் ராஸ்பெரி ஜாம் 2019 ஆம் ஆண்டில் அப்பகுதியில் உள்ள ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவன KKG வளர்ச்சியின் வசதி மூலம் சுகோ பங்கிட்டு சமூகத்திற்கு காட்டு ராஸ்பெரி ஜாம் உருவாக்க உதவியது குப்ஸ் சுகோ சுகோ தற்போது காட்டு ராஸ்பெரி ஜாம் உற்பத்தியை நிர்வகிக்கும் குழு சமூக வனவியல் வணிக பிரிவு சுகோகோ காட்டு ராஸ்பெரி ஜாம் வெற்றிகரமாக தயாரித்த பிறகு குப்ஸ் சுகோகோ ராஸ்பெரி வாழைப்பழ பட்டாசுகள் மற்றும் காட்டு ராஸ்பெரி மிட்டாய் மீது சோதனைகளை நடத்தி வருகிறார் ஆனால் வளர்ந்த அனைத்து தயாரிப்புகளிலிருந்தும் காட்டு ராஸ்பெரி ஜாம் முக்கிய தயாரிப்பு ஆகும் காட்டு ராஸ்பெரி ஜாம் சந்தைப்படுத்தல் பெரும்பாலும் உள்ளூர் சந்தையில் உள்ளது இதோ உதோ யாம் மாவுக்கு கேக் காட்டு ராஸ்பெரி நெருப்புதலன் காட்டு ராஸ்பெரி வெண்ணெய் கிரீம் கெர்பென் ரூபஸ் ரோஸ் போலியால் பார்க்கலாம் அதோ கடைசி பிரசன்டேஷனுக்கு வந்துட்டோம் நன்றி நீங்க இந்தோனேஷியா வரும்போது நீங்க இங்க வரலாம்
நீங்க ஃபேஸ்புக்ல இணையதளத்துல நீங்க எங்களோட ஐடிக்குள்ள நீங்க லாகின் பண்ணிக்கலாம் இது எங்களோட வீடியோ கர்பன் வெண்ணெய் கிரீம் வெண்ணெய் 175 கிராம் அமுக்கப்பட்ட பால் 150 கிராம் எலுமிச்சை சாறு 2 டேபிள்ஸ்பூன் கர்பன் ஜாம் 75 கிராம் 2 நிமிடங்களுக்கு கிரீம் வரை வெண்ணெய் நடுத்தர வேகத்தில் வெள்ளவும் மிக்சர் குறைந்த வேகத்தில் அதிக வேகத்தில் இயங்கும் மின் தேக்கிய பாலை சேர்த்து 2 நிமிடங்களில் அடிக்கவும் எலுமிச்சை சேர்த்து 2 நிமிடம் அடித்து கர்பன் ஜாம் சேர்த்து ஒன்றிணைக்கும் வரை அடிக்கவும் நன்றி நன்றி டாமி எங்களோடு கூட பாரரா இன்ஜினியோஷியோ அந்த உணவின் காரியங்களை பத்தி எங்களோடு கூட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி பரரா டாமி சொன்னது போல 4 நல்ல ஒரு கருத்துக்கள் இருக்கு அங்க எப்படி வந்துட்டு ஒவ்வொரு பொருட்களும் வந்துட்டு அங்கிருக்கும் அங்கிருக்கும் காடுகளை அழிக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கு இப்ப நம்ம அடுத்த பேச்சாளருக்கு நம்ம போனோம் கடத்தி நம்மளுக்கு அங்கிருந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் இருக்காங்க கண்டிப்பா அவங்க என்னென்ன உணவுகளின் காரியங்களை பத்தி செயல்படுத்துறாங்க என்பதை நம்ம கூட பகிர்ந்துக்குவாங்க நம்ம இருக்க இப்போ இப்ப நான் பவித்ராவை நான் உங்களுக்கு பவித்ரா நீலகிரி கீஸ்டோன் ஃபவுண்டேஷன்ல இருந்து இருக்காங்க நீலகிரி பவித்ரா வந்து நீலகிரி உயிர்கோள ரிசர்வ் பகுதியில் உள்ள ஆதிவாசி சமூகங்களுடன் சமூக ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியம் குறித்து பவித்ரா பணியாற்றுகிறார் ஒரு பயிற்சி பெற்ற மனநல நிபுணராகவும் அவரது பணி தடுப்பு மன ஆரோக்கியம் ஊட்டச்சத்து மற்றும் சுதேச ஆரோக்கியத்தின் பின்னணியில் கவனிப்பதற்கான பாதைகளை கடந்து செல்வது ஆகியவற்றில் உள்ளது பவித்ரா நீங்க தாராளமாய் உள்ள கடந்து செல்லலாம் நன்றி கண்டிப்பா நம்ம மற்றவர்கள் நான் என்னோட பிரசன்டேஷன் காமிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எப்படி மெதுவான உணவின் காரியங்கள்ல செயல்படுகிறோம் எப்படி காட்டு உணவுகள் பழங்குடியின் ஜனங்களோடு கூட இணைந்து செயல்படுகிறது என்று சொல்லி இந்த காட்டு உணவுகள் குறைந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் எப்படி வந்துட்டு ஒரு பாலத்தை கட்டுறோம் இந்த காட்டு உணவுகளை உருவாக்குவதற்கும் அது அநேக ஜனங்களுக்கு கொண்டு போவதற்கு இந்த தலைப்புல பேசும்போது உணவு பாதுகாப்பு முக்கியத்துவத்தை பற்றி
இது பார்க்கும்போது எப்படி உணவு பாதுகாப்பு மற்றும் நம்ம நம்மளோட ஆரோக்கியத்தின் பாதுகாப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம் இங்கதான் நாங்க இந்த பச்சை பச்சை நிறமா இருக்கும் ஸ்தலத்தில் தான் நாங்கள் வசிக்கிறோம் இதெல்லாம் எங்களோட நாங்கள் பணி செய்யக்கூடிய ஸ்தலமாய் காணப்படுகிறது உணவு முறையின் அணுகுமுறைகள் பார்க்கும்போது பொது விநியோகம் பொது விநியோகத்துல மற்றும் குழந்தைகளின் வளர்ப்பு மற்றும் உணவுகள் இந்த மாதிரி தலைப்புகளில் நாங்கள் எங்களோட காரியத்தை நாங்கள் அணுகிறோம் ஓரளவு ஊட்டச்சத்து தேவைகளுக்கான அனைத்து அணுகுமுறைகளுக்கும் பொருந்துகிறது இப்ப பார்க்கும்போது நிறைய தானியங்கள் திணை போன்ற காரியங்கள் எப்படி அது அணுகிறோம் நம்ம இங்க பார்க்கலாம் எப்படி இந்த நபர் வந்துட்டு எப்படி கீரை வகைகள் தானியங்களை வளர்த்துறாங்க என்பதை நம்ம பார்க்கலாம் இங்க பார்க்கும்போது கொஞ்சம் உழவர்கள் தான் விவசாயிகள் தான் தினை வகையான தானியங்களை வளர்த்துறாங்க பார்க்கும்போது இந்த நாள்ல நிறைய உணவுகள் மருத்துவத்துக்கு பயன்பட்டாலும் இதனால் அது நிறைய காணப்படுறதில்லை இதனால பார்க்கும்போது இந்தியாவில் பார்க்கும்போது அரிசி போன்ற உணவுகள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது இங்கே இந்த நாள்ல பெண்கள் வந்து காடுகளுக்கு போய் நிறைய கீரைகளை அறுவடை செஞ்சு வராங்க இந்த நாள்ல பார்க்கும்போது நம்மளோட காட்டு உணவுகளை அறுவடை செய்யும் கலாச்சாரம் எங்க போயிருக்கு இந்த நாள பார்க்கும்போது காட்டு உணவுகள் இந்த சமுதாயத்தின் காட்டு உணவுகளின் காரியங்கள் பார்க்கும்போது இந்த நாள பார்க்கும்போது எங்களோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னா எங்க அங்க எல்லாம் கிழங்குகள் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த இடத்துல நம்ம போய் நம்ம விதைக்கலாம் இது கூட நாங்க காட்டு உணவுகளை ஆவணப்படுத்த விரும்புகிறோம் இதோ நான் ஒரு சில புகைப்படங்களை காமிக்க விரும்புகிறேன்
உண்மை பார்க்கும்போது சுத்தமான உள்ளூர் சத்தான ஒரு இடம் இளம் பருவத்தினரை ஈடுபடுத்துதல் அங்க போய் அந்த ஜனங்களோடு கூட இணைந்து சமைக்கிறது அவங்களோடு கூட பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி வந்து இந்த காட்டு உணவுகள் எப்படி வந்துட்டு ஆரோக்கியமானது என்று சொல்லி அவங்க அந்த ஜனங்களோடு கூட போய் பேசி உரையாடல் நடத்தி அவங்க புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு கொஞ்சம் தன்மையா தான் இருக்கு பார்க்கும்போது இங்க ஒரு விதமான கிழங்குகள் மற்றும் ராகி மற்றும் கிழங்கு வகைகள் உள்ளது இங்க அவங்க பக்கத்துல இருக்கும் கீரை வகைகளை அறுவடை செய்து சமைத்து இங்க வைத்திருக்காங்க இங்க பார்க்கும்போது நினைவு தூண்டுதலாக பார்க்கும்போது வாலிபர்களை நம்ம இதுல பயன்படுத்தலாம் இந்த இதுல பார்க்கும்போது வாலிபர்கள் எப்படி போய் இந்த மரங்களை ஏறி அங்க இருக்கும் காட்டு உணவுகளை எடுக்க அவங்க செயல்பட்டிருக்காங்க பரிவர்த்தனை நடைகள் எல்லாம் இங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு இது அடுத்த ஒரு வரைபடம் இதெல்லாம் ஒரு சில ஆவணங்கள் எங்க எங்கெல்லாம் காட்டு உணவுகள் இருக்கு அது உண்ணும்போது என்னென்ன ஆரோக்கியமான சக்தி ஜனங்களுக்கு வரும் என்னும் காரியத்தை காமிக்குது இந்த ரெண்டு புஸ்தகங்கள் வந்துட்டு கலாச்சார மருத்துவத்தை குறித்து இருக்கு சோ இது என்னென்ன உணவுகள் உட்கொண்டால் என்னென்ன ஆரோக்கியம் உண்டாகும் சமூக நிர்ணய நிர்ணயிப்பவர்கள் எப்படி வந்துட்டு ஜனங்களுக்கு வந்துட்டு காரியங்களை கொண்டு போகலாம் என்று சொல்லி பல இடங்களை அமைக்க நன்றி பவித்ரா உங்களோட உற்சாகமான பிரசன்டேஷனுக்காக நான் நன்றி சொல்றேன் நான் அந்த காட்டு உணவுகளின் வரைபடத்தை நான் அப்புறம் நான் பார்க்கறேன் நன்றி கீஸ்டோன் ஃபவுண்டேஷன்ல இருந்து எங்களுக்கு உங்களோட காரியங்கள் உங்களோட ஆராய்ச்சிகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சொல்றேன் என் நன்றி கிரேசி எல்லோருக்கும் என்னோட மதிய வணக்கம் என்னோட பேர் டரிகன் நான் இயக்குனராக என்டிஎஃப்பிஇபியின் இயக்குனராக செயல்பட்டு இருக்கேன் எல்லா பேச்சாளர்களுக்கும் நான் நன்றி சொல்றேன்
உங்களோட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எங்களோட கூட பகிர்ந்து கொண்டதுக்காக நான் நன்றி சொல்றேன். ஜேடி என்ஜிஓவின் இந்தோனேஷியாவின் நிர்வாக இயக்குநராக பயிற்சியின் மூலம் ஒரு இதனால முதன் கேள்வி வந்து எலிமா இத்தாலி கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த நாளில் பழங்குடியினரோட உணவின் பொருட்கள் அழிந்து கொண்டு இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றாலோ கண்டிப்பா நம்ம அது அழிவிழந்து காத்துக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி நம்ம ஆக்கப்பூர்வமாக செயல்படலாம். நான் டயானன் வரவேற்கிறேன். இதுக்கு பதில் சொல்ல இதனால பார்க்கும்போது இந்தோனேஷியால எப்படி இந்த காட்டு உணவுகள் அழிந்து கொண்டிருக்கும் காரியங்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த நாள்ல இந்தோனேஷியால பார்க்கும்போது இயற்கையின் தன்மைகள் வந்துட்டு அழிஞ்சு கொண்டிருக்கு. இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம இயற்கையை நம்ம எப்படி பாதுகாக்கணும், எப்படி வளர்த்தணும் என்பது நம்மளோட நோக்கமா இருக்கணும். இதனால ஜாப்பனீஸ் வந்துட்டு சுற்றுலாவின் மூலயமா நிறைய வருமானத்தை உருவாக்கி கொண்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு இதெல்லாம் ஒரு முக்கியமான உணவு என்று அறியாமல் அந்த நிலங்களை அழிப்பதற்கு முன்பாக நம்ம அவங்களுக்கு நம்ம இதன் விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி மெலானியிலிருந்து வந்திருக்கு. இந்த கேள்வி சின்சின்க்கு நான் கொடுக்கிறேன். நன்றி, உங்க கேள்விக்கு நன்றி. கண்டிப்பா இந்த மாதிரி பகுதிகளை வந்து நம்ம ஆவணப்படுத்தணும். ஏன்னா இது இந்த நாள்ல அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்கு. இதனால விவசாயிகள், பழங்குடியினர்கள் எல்லாம் அழிஞ்சு கொண்டு இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். இது நம்ம ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டு போகணும்னா கண்டிப்பா நவீன துறை வளர்வதனால இந்த காரியங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போயிடும். முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்க்கணும்னா இந்த காரியங்களை நம்ம ஆவணப்படுத்தணும்.
அது ஆவணப்படுத்தி அதோட பயன் என்ன என்பதை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு நம்ம ஜனங்களுக்கு அது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது ஜனங்கள் அதோட ருசியை புரிந்து கொள்வார்கள். அப்போ அது மூலயமா இது இது அழிவிலிருந்தும் நம்ம காத்துக்கொள்ளலாம். நன்றி செஞ்சின். டை ஒரு எலினா இந்த கேள்விக்கான பதில நீங்க சொல்லலாம். ஆனா டை முதன்மையா நான் சொல்ல சொல்றேன். நான் கண்டிப்பா செஞ்சன் சொன்னது போல நம்ம கண்டிப்பா இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஆவணப்படுத்த வேண்டியது கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா டாக்குமெண்ட் ஆவணப்படுத்தவில்லை என்றாலோ ஜனங்கள் தலைமுறைகள் மாறும்போது அந்த ஜனங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கு என்பது அவங்களுக்கு தெரியாம போயிருக்கும் போய்விடும். நம்ம எப்போ இதை ஆவணப்படுத்தி நம்ம அதை ருசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதுல இருந்தே காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். கண்டிப்பா நம்ம அதை ஆவணப்படுத்தி அதை நம்ம செயல்படுத்தும் போதே இது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமா இருக்கு. கண்டிப்பா இதை நம்ம செயல்படும் போது இப்பத்த சமுதாயத்தின் வாலிபர்கள் முன்னோர்கள் கிட்ட இதை பத்தி கேட்க ஆரம்பிப்பாங்க. வாலிபர்கள் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. தேங்க்யூ. நன்றி டயா. எளிய நான் வரவேற்கிறேன் இந்த காரியத்தை பத்தி பகிர்ந்து கொடுக்க. எல்லோருக்குமே மதிய வணக்கம். இந்த நாளில் கண்டிப்பாக இது இப்பத்த ஒரு ஒர்க்கிங் ப்ராஜெக்டாக செயல்படுறது இல்லை. இந்த நாளில் ஏன் நம்மளோட பல்லுயிர் அழிந்து கொண்டு இருக்கு என்பதை நம்ம பார்க்க வேண்டிய நம்மளோட காரியமாக இருக்கு. இந்த நாளில் உண்மை பார்க்கும்போது பவித்ரா அவங்க பல்லுயிர்களின் வரைபடத்தை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த பல்லுயிரில் நம்ம அழிவை காண்டதுக்கு காரணம் என்ன, நம்மளோட கலாச்சாரத்துல ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால உலக மயமாக்குதல் இந்த மாதிரி நிறைய ஒரு மாற்றங்கள் வந்திருக்கிறதுனால இது அழிவுக்குள்ள போயிருக்கு. இந்த நாள் உண்மையா ஒரு காரியத்தை பார்க்கும்போது நிலம் அந்த நிலத்தின் ஜனங்கள் மற்றும் அவர்கள் உருவாக்கும் பொருட்கள் அத சார்ந்ததா இருக்கணும். இந்த நாள்ல உலகளவிலான சர்வதேசத்திற்குரிய காரியம் கண்டிப்பா உலகளவிலிருந்து நம்ம செயல்பட்டு நம்ம உள்ளூர் ஜனங்களுக்கு கொடுக்கும் போது வாலிபர்கள் அதுல ரொம்ப ஆர்வம் கொண்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க.
கண்டிப்பா நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்றாலோ இதன் இதை குறித்த ஒரு விழிப்புணர்வை நம்ம ஜனங்களுக்கு ஏற்படுத்தணும். நம்ம எதை குறித்த விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும் என்றாலோ இது அழிவுக்குள்ளாக போய்கொண்டிருக்கு என்று சொல்லி நம்ம நம்ம விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். நன்றி. எனக்கு இன்னொரு கேள்விகள் இருக்கு, அது டோட்டோக்கு இருக்கு. டோட்டோக்கு கேள்வி என்னன்னா, சோலன் அந்த பிசின்தனம் வந்து பசுமையானது. நான் சொன்னது போல லக்கவோ நான் முன்னாடி சொன்னது போல லக்வாஸ் எல்லாம் கெலஞ்சாஸ் வந்து லக்வாஸோட ஒரு ஆங்கில பெயர். செலாங் வந்துட்டு பசுமையானது தான், ஆனா அது நல்ல ஒரு இன்னும் நல்ல டார்க்கானது. நன்றி டாட்டா. பிலிப்பைன்ஸ்ல வந்துட்டு எங்க இந்த காட்டு உணவுகளின் விதைகள் கிடைக்கும் என்று சொல்லி கண்டிப்பா இதுக்கான பதில் என்னவென்றாலோ, நீங்க பழங்குடி விவசாயிகள் கூட நீங்க போய் நீங்க இந்த இது வாங்கிக்கலாம். ஏனென்றாலோ விவசாயிகளும் பழங்குடியின் ஜனங்களும் இது வாங்க இது அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும், கண்டிப்பா நீங்க அவங்ககிட்ட போய் வாங்கிக்கலாம். கண்டிப்பா சிபி என்பது இந்த திணை கபூட் திணை போன்ற உணவுகளை நாங்கள் உற்பத்தி செய்யறோம். கண்டிப்பா ஸ்பானியர்ஸ் நாங்க இங்க ஸ்பானியர்ஸ் வரும்போது அவங்க தான் எங்களுக்கு இந்த காரியத்தை கொடுத்து இது நாங்க எப்படி நாட்டணும் அது எப்படி நாங்க அறுவடை வளர்க்கணும் என்பதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க அதை செயல்படுத்தும் போது எங்களுக்கு நல்ல ஒரு அறுவடை உண்டாயிருந்தது. சோ நீங்க வந்து பழங்குடி ஜனங்கள் கூட இணைந்து நீங்க வாங்கிக்கலாம். எங்களோடது பார்க்கும்போது இது விற்பனைக்கல்ல. நீங்க இங்க வந்து பிலிப்பைன்ஸ்ல பக்வாத் போன்ற ஒரு சில விதைகள் விற்பனைக்கு இருக்கும், ஒரு சிலது விற்பனைக்கு இருக்காது. ஒரு சிலது வந்து உள்ளூருக்கு மட்டும்தான் பயன்படும், அங்கிருந்தா வாங்க முடியும்.
இது உண்மையா நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து நம்ம எப்படி இணைந்து செயல்படலாம் என்று சொல்லி பார்க்கறது கண்டிப்பா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியமாய் காணப்படும் அடுத்த கேள்வி எல்லா பேச்சாளர்களுக்கும் இருக்கும் கண்டிப்பா இந்த உள்நாட்டு உணவுகள் காட்டு உணவுகள் நம்ம எப்படி பாதுகாப்பணும் இப்போ இந்த காட்டு உணவுகள் வந்துட்டு நிறைய இந்த காட்டு உணவுகள் அதிக விதமாக நம்ம உற்பத்திக்கு நம்ம விளைச்சல்களை கொண்டு வந்தோம்னா அங்க காட்டு விலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாகுமா உண்மையா பல்லுயிர் பார்க்கும்போது ஜனங்களோடு கூட இணைந்து தான் இருக்கணும் கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்க நம்ம துவக்கணும் எங்க நம்ம முடிக்கணும் என்று சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா இந்த ஒரு சில தானங்கள் தாவரங்கள் வந்துட்டு எந்த இடத்துல நம்ம உற்பத்தி செய்யணும் எந்த இடத்துல நம்ம விதைக்கணும் எந்த இடத்துல விளைச்சல் கொண்டு வரணும் அது எப்படி நம்ம ஜனங்களுக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி நம்ம எல்லாருமே தெரிந்து வச்சிருக்கணும் நம்ம நம்ம இது நிர்வகிக்கக்கூடிய காரியம் முக்கியமான ஒரு காரியமா இருக்கு இந்த காட்டு உணவுகள் வந்துட்டு அதிகமாக உற்பத்தி செய்தால் காட்டு விலங்குகள் மற்ற தானியங்கள் மற்ற செடிகள் எல்லாம் அழிவு வருமா கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஜனங்களுக்கு இதோட ருசி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இதோட உற்பத்தி அதிகமா இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே சமமாக நிர்வகிக்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எப்படி நிலைத்தன்மையோடு செயல்படுத்தணும் என்னும் ஞானம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது கடைசி கேள்வி லுனா முனி கிட்ட இருந்து நம்மளுக்கு கடைசி ஒரு கேள்வி எல்லா பிலிப்பைன்ஸ் பேச்சாளருக்கும் இந்த கேள்வி இங்கே பிலிப்பைன்ஸில் நிறைய ஏக்கர் சோளம் தோட்டங்களுக்கு மூதாதையர் நேரங்களை கால்நடை தீவிரமாக மாற்றும் செய்தி வந்துள்ளது இந்த சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கான வழிகள் மற்றும் வழிகள் யாவை
இந்த நாள்ல பிலிப்பைன்ஸ்ல பார்க்கும்போது மூதேயர் நிலங்களை வந்துட்டு 10,000 ஹெக்டேர்ஸ் வந்துட்டு இந்த நாள்ல இந்தியாவில் பார்க்கும்போது லேண்ட் யூஸ் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இந்த நாள்ல பார்க்கும்போது நிலங்கள் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு ஆனா அது கம்மியாய் கொண்டிருக்கு மெதுவாகி கொண்டிருக்கு ஆனா நிறுத்தப்படல இந்த நாள்ல நிறைய நிலங்கள் வந்துட்டு பழங்குடியினருக்கு கொடுக்கப்பட வேண்டியதா இருக்கு கண்டிப்பா அங்கீகாரத்திலிருந்து ஒரு சில கொள்கைகள் செயல்படுத்த பட வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கு கண்டிப்பா இந்த நிலங்களை நம்ம எப்படி பிரிக்கணும் அது நிறுவனங்கள்னால எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டு எப்படி நம்ம செயல்படுத்தப்படணுங்கிற காரியம் தேவைப்படுகிறது அடுத்து இதனால பார்க்கும்போது நிறைய பழங்குடியினர் இதே காரியத்தை தான் சந்திச்சு கொண்டிருக்காங்க கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் பழங்குடி ஜனங்களுக்கு நிறைய உரிமை இருக்கு யுனைடெட் நேஷன்ஸ்ல பார்க்கும்போது பழங்குடியினருக்கு நிறைய உரிமைகள் இருக்கு இதனால பார்க்கும்போது பழங்குடியினருக்கு நிலத்தின் உரிமை இருக்கு இந்த உரிமைகளை நம்ம பயன்படுத்தணும் எதற்கென்றாலோ அவ நிலங்களை ஆக்கிரமிச்சு அழிப்பதற்குரிய காரியத்தை நிறுத்துவதற்கு இந்த உரிமைகளை நம்ம பயன்படுத்தணும் ஆனா யாரு இந்த எப்படி லேண்ட வந்து நிலங்களை வந்து மாற்றுவதற்கு யாரெல்லாம் செயல்படுத்துறாங்க தெரியல அப்ப கண்டிப்பா நம்ம இதுக்கு ஒரு ஆவணங்களை நம்ம மெயின் பண்ணலாம் எப்படின்னா இந்த நிலத்தன்மைகளை மாற்றுவதனால பல்லுயிர் எப்படி பாதிக்கப்படுது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி டாய் நன்றி சின்சின் நன்றி டூ நன்றி பவித்ரா நன்றி எலியாஸ் அண்ட் மற்ற பேச்சாளர்களுக்கு நன்றி சொல்றேன் இப்போ நம்மளுக்கு சமயமாயி ஆனனால இப்போ நான் டயன் கையில கொடுக்குறேன் டயனா நன்றி என்னோட பேரு டயனா சஞ்சோஸ் நான் என்டிஎஃபி இபின் ஆசியாவின் திட்ட அலுவலர் ஆவார் இது சமூக அடிப்படையிலான பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு உணவு மற்றும் ஆரோக்கியம் குறித்த திட்டத்தை கையாளுகிறது அவர் என்னுடைய மறுபடியும் மற்றும் மேம்பாட்டு பணிகளில் உள்ளது சியானி நிபுணர் குழு காட்டு உணவுகள் பல்லுயிர் மற்றும் வாழ்வாதார நெட்வொர்க்குகளின் தகவல் தொடர்பு மையமாக நான் பணியாற்றி கொண்டிருக்கேன் இந்த நாள்ல எப்படி கண்டிப்பா இந்த வீடியோஸ் பிரசன்டேஷன்ல நம்ம பார்த்தது போல நம்ம எப்படி இதை பாதுகாக்கணும் எப்படி செயல்படுத்தணும் என்னும் நம்ம நோக்கத்தில் நம்ம பார்க்கணும் இந்த நாள்ல பார்க்கும்போது இந்தியா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு நிறைய செய்திகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் கண்டிப்பா இது அத்தனையும் நம்ம செயல்படுத்தும் போது நம்ம இது கண்கள் காணும்படியான அறுவடை நம்ம பெற்றுக்கொள்ளணும் கண்டிப்பா
மெதுவான காட்டு உணவுகளின் இருந்து நம்மளுக்கு வந்த எல்லா செய்திகளுக்காக நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா எப்படி இந்த இந்த ஈவெண்ட் வந்துட்டு ஜியானி கூட இணைந்து NTFPEPயோடு கூட இணைந்து இந்த இந்த தொகுப்பை செயல்படுத்தல நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளில் எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் நிறைய ரெக்கமெண்டேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் இந்த முடிவு வரைக்கும் வந்ததுனால நான் ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மெதுவான உணவு, நிலைத்தன்மையான சமுதாயம் மற்றும் அவங்களோட வாழ்வாதாரங்களை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாள் உண்மையை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த காட்டு உணவுகளின் அழிவுகள் போயிட்டு கொண்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஆவணங்களை ஏற்படுத்தணும். இந்தோனேஷியா, இந்தியா, ஜகாட்டா போன்ற பல இடங்கள்ல இருந்து நம்மளுக்கு நிறைய உள்ளூர் செயல்பாடுகளை நம்ம பார்த்தோம். அதனால அவங்களுக்கு எப்படி அந்த நிலைத்தன்மை நிலையாய் கொண்டிருக்கு என்பதையும் நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்ல, இந்த ஈவெண்ட்ல நிறைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துகிட்டோம். இந்த நாளில் பார்க்கும்போது உணவு மற்றும் மெதுவான உணவின் ஆராய்ச்சியை நம்ம கண்டுகொண்டோம். இதோட ஒரே ஏம் என்னென்னால் இது எப்படி ஜனங்களுக்கு கொண்டு போவது, அவங்களோட அணுகுமுறை அவர்களை எப்படி இதை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வருவது. உண்மையா பிலிப்பைன்ஸ்ல பார்க்கும்போது பச்சுவான் குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். அந்த பச்சுவான் எப்படி வந்து நிறைய ஜின் மற்றும் நிறைய உணவுப் பொருட்கள் சமைப்பதற்கு பயன்படுத்துகிறது. இதனால எப்படி பாரம்பரிய பூர்வீக கறி சமைப்பதில் உபயோகப்படுகிறது. கண்டிப்பா இந்த மெதுவான உணவு செயல்படுத்தல் எப்படி நிறைய சமுதாயத்துல இந்த உணவுகளை பாதுகாப்பதிலும் வளர்ப்பதிலும் அதை ஜனங்களை ருசிக்கு வைப்பதிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா காட்டு உணவுகள் நிறைய விஷயத்துல NTFPEPயோட கூட இணைந்து செயல்படுது. இதனால டோட்டோ மூலியமா நம்ம கற்றுக்கொண்டது என்னன்னா, வாலிபர்களோட ஆற்றல் என்ன, சக்தி என்ன, இந்த காட்டு உணவுகளை காத்துக்கொள்வதிலும் வளர்ப்பதிலும் அவங்களுடைய வலிமை எப்படி இருக்கும். கண்டிப்பா இளம் வாலிபர்கள் வந்துட்டு இந்த பழங்குடியினரோட உணவை காத்துக்கொள்வதிலும் வளர்ப்பதிலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு காரியமா இருக்கு. மேற்கு கலைமண்டல பார்க்கும்போது நம்ம கிரியான நம்ம பார்த்தோம். அங்க வந்துட்டு எப்படி கலாச்சார பிசின்களை காத்துக்கொள்வதிலையும் அது வளர்ப்பதிலையும் அவர்களோட நோக்கம் செயல்பாடு எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம். அவங்க வந்துட்டு அவங்களோட கலாச்சார செயல்பாடுகளை நம்ம பார்த்தோம். இதனால நம்ம சானி பார்த்தோம். அவங்க பராரா செயல்பாடுகளை நம்ம கண்டோம். இங்க அவங்க பழங்குடியினரோட உற்பத்தி மற்றும் அவங்களோட செயல்பாடுகளை நம்ம கண்டோம்.
முடிவா பார்க்கும்போது பவித்ரா கீஸ்டோன்ல இருந்து நம்மளுக்கு செய்தி சொன்னாங்க என்னன்னா எப்படி காட்டு உணவுகள் எப்படி பயன்படுத்தப்படும் எப்படி அது மறுபடியும் பழங்குடி ஜனங்கள் மத்தியில கொண்டு போய் அவங்களை செயல்படுத்த அவங்க அதை உற்பத்தி செய்யறக்க பயன்படுத்தணும் என்று சொல்லி அவங்க ஒரு கேள்வியை ஏற்படுத்தாங்க கேட்டாங்க இதனால அவங்களோட பேச்சில் நம்ம பார்க்கும்போது உணவுகள் எப்படி ஒரு மருந்தாக ஆரோக்கியமான மருந்தாக பயன்பட்டு கொண்டு இருக்கு பட் இந்த நாள்ல அதுவும் அழிந்து கொண்டு இருக்கு ஏனென்றாலோ நிறைய ரசாயன உரங்கள் மூலயமா அது அழிந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் முடிவை பார்க்கும்போது எப்படி நம்ம நிலைநிறுத்தணும் ஊக்குவிக்கணும் இந்த காட்டு உணவுகளை எப்படி நிலைநிறுத்தணும் ஊக்குவிக்கணும் என்பது நம்மளோட ஒரு பேச்சுகள் இருந்து எலினா சொன்னது போல எப்படி அது கண்டிப்பா கொஞ்சம் தாமதிக்கும் அது இன்டர்நேஷனல் சர்வதேச கொண்டு போவது மூலயமா ஆனா சர்வதேச மூலமா வாலிபர்களுக்கு நம்ம அதன் கருத்துக்களை கொண்டு வரலாம் கண்டிப்பா நம்மளுக்கு இன்னொரு பேச்சாளர் சொன்னது போல அதை நம்ம ஆவங்களா ஆவங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி முடிவாக நான் சொல்ல விரும்புறது என்னன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பேச்சு இருந்தது எப்படி இந்த காட்டு உணவுகளை நிலைநிறுத்தணும் ஊக்குவிக்கணும் எப்படி அது பரப்பணும் ஜனங்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும் என்னும் பேச்சு கருத்துக்கள் நம்ம பறந்து கொண்டோம் கண்டிப்பா நம்ம இது செயல்முறைக்குள்ள கொண்டு வரும்போது நம்ம கண்கள் காணும்படியான பதிலை நம்ம பெற்றுக்கொள்ளும் இதோ இந்த இவெண்ட் இப்ப முடிய போவது நான் எல்லாருக்குமே நன்றி சொல்றேன் எல்லாருமே நம்ம ஒன்றிணைந்து கண்டிப்பா நம்ம செயல்படுவோம் கண்டிப்பா இந்த இணைப்பும் தொடர்புகளும் இந்த ஜூம் ரூமோட முடியாம நம்ம இன்னும் நம்ம இந்த தொடர்புகளை நம்ம தொடர்ந்து நம்ம செயல்படுவோம் கண்டிப்பா நான் புரிஞ்சுகிட்டேன் எத்தனை பேரு இந்த காட்டு உணர்வுகளை மறுமுழச்சுக்குள்ளாக எழுப்புதலுக்குள்ளாக கொண்டு போகணும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் கண்டிப்பா இது நம்ம தொடர்வோம் கண்டிப்பா இந்த ஈவெண்ட் வந்துட்டு 8th March தொடங்கி இன்னைக்குதான் கடைசி நாள் நன்றி டயனா